வந்து திருச்சிராப்பள்ளி வடகாண்டர் இதுலேருந்து பூம்புகார் கல்யாணம் திரைப்பட விநியோகத்தவர் பேசுகிறேன். ஐயாவுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். கேள்வி வணக்கம். நிலவு வந்து அந்த அந்த பகுதியை வந்து எப்போதுமே குளுமையாகவே இருக்கா அந்த பகுதிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது அதனுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்குங்கிறது. அங்கே அங்கே நடந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் மனசை தொட்டது ஒரு அதிசயமான நிகழ்ச்சி என்னங்கிறத சொல்லி நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் இது சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் இரவில் வர்றதுனால அது வந்து சூரியனுடைய ஒளியை நமக்கு பிரதிபலிக்கிறதுனால, அதாவது அதுக்கு வந்து தனியாக ஒளி கிடையாது, அது வந்து சூரியனுடைய ஒளியை தான் நமக்கு பிரதிபலிக்குது. அதனால வந்து கூலாக இருக்க மாதிரி நம்ம நினைக்கிறோம். நான் சொன்ன இரு பகுதி இருக்கு, சொன்னேன் இருண்ட பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா -233, அதாவது 233 மைனஸ்ல அவ்வளவு செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும். நம்ம பாக்குற பகுதி பார்த்தீங்களா, அதை வெளிச்சமான பகுதி, அங்க வந்து பாத்தீங்கன்னா 123 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சரியா? அதனால வெரி ஹாட். அப்புறம் அடுத்து அந்த பரப்பு கேட்டார், ஒரு ஆசியா லெவலுக்கு இருக்குமா? நம்மளுடைய இதுல வந்து நாளில் ஒரு பகுதி தான், நம்மளுடைய இடத்துல வந்து நாளில் ஒரு பகுதி தான். பருவ காலம் வந்து குளிர்காலம் இருக்கு, கோடை காலம் இருக்குது. கோடை காலத்துல வெப்பம் அதிகமா இருக்குது, குளிர்காலத்துல வந்து குளிர அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னா, கோடை காலத்துல பகல் நேரம் அதிகமா இருக்கும், இரவு நேரம் கம்மியா இருக்கும். குளிர்காலத்துல வந்து இரவு நேரம் அதிகமா இருக்கும், பகல் நேரம் கம்மியா இருக்கும். சரியா? அதாவது நம்மளுடைய பூமி வந்து சூரியனை வந்து ஒரு நீள்வட்ட பாதையில சுத்துது. நீள்வட்ட பாதையிலன்னா சூரியனை வந்து பக்கத்திலயும் போகும், சூரியன் வந்து தூரத்திலயும் போகும். இப்போ வந்து கோடை காலம் வந்து நீங்க பக்கத்துல போகும்போது கோடை காலம் இருக்குமா, தூரத்துல போகும்போது கோடை காலம் இருக்கும் நினைக்கிறீங்களா? அதான் இப்ப நான் ஒரு இதுல சயின்ஸ் எல்லாம் படிக்காம இருந்தா தூரத்துல இருக்கும்போது குளிர்காலமா இருக்கும், பக்கத்துல இருக்கும்போது கோடை காலமா இருக்கும் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஆனா வந்து அறிவியல் ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டதுனால பக்கத்துல இருக்கும்போது குளிர்காலமா இருக்கு, தூரத்துல இருக்கும்போது கோடை காலமா இருக்கு அப்படின்னு சொல்ல தோணுது. அது அது உண்மை. அதாவது நம்மளுடைய பூமியுடைய அச்சு வந்து உச்சி, அதாவது வேர்டிகலா இல்ல, அப்படி இல்லாம என்ன பண்ணிருக்கு, சாஞ்சிருக்கு. 23.5 டிகிரி சாஞ்சிருக்கு. இந்த சாஞ்சிருக்கிற விளைவா என்ன பண்ணுது, தலைய வந்து சூரியனை நோக்கி இப்படி சாய்க்கிறதுனால என்ன ஆயிடுது, டெம்பரேச்சர் அதிகமா, சன்லைட் அதிகமா, சம்மர் வருது. மேல நார்தன் சைட்ல வந்து சம்மரா இருந்தா கீழே வந்து விண்டரா இருக்கும். இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட விண்வெளிக்கு சுற்றுலா போயிட்டு வந்தாங்க ஒரு 6 பேர், அதுல நம்ம இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்ணும் கூட இருந்தாங்க. ஐயா, வருங்காலத்துல இந்த மாதிரி இந்த விண்வெளி பயணம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கலிலியோ கலிலிங்கிற இட்டாலியன் தான் ஃபர்ஸ்ட் டைம் டெலஸ்கோப்ல 1604 நவம்பர் 30 வந்து வானத்தை அப்சர்வ் பண்ணாரு. ஏதாவது பெரிய பிரேக் த்ரூ, டெலஸ்கோப்ல வானத்தை பார்த்தது. அதாவது பூமி அவங்க வந்து சந்திரன் மட்டும் பார்க்கல, ஜூபிட்டர் பார்த்தாரு. ஜூபிட்டர்ல வந்து வியாழன்ல பார்க்கும்போது வியாழனை சுத்தி 4 சின்ன சந்திரன்கள் சுத்தி வர்றத அவர் டெலஸ்கோப்ல பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. ஏன் ஆச்சரியப்பட்டார் கேட்டீங்கன்னா, அது சுத்தி வருது. எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்முடைய பூமிய எல்லாரும் சுத்துறாங்க, சந்திரன் சூரியன் எல்லாரும் சுத்துறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த நிகழ்ச்சி பிறந்தா வந்து ஒவ்வொரு கோளையும் உபகோள்கள் சுத்துது, கோள்கள் எல்லாம் சூரியனை சுத்துது அப்படிங்கிறத கண் கூட பார்க்க முடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு, சரியா? அதாவது எலக்ட்ரிக்கல் கார் தயார் பண்ண எலான் மஸ்க், எலக்ட்ரிக் எலான் மஸ்க், அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் வான்வெளியில கொண்டுட்டு போய் டூரிசம் மாதிரி, அதாவது டூர் போற மாதிரி அரேஞ்ச் பண்ணும்னு சொல்லி 2002 வந்து சொன்னாரு. 2011 வந்து கம்பெனியை வந்து இந்த இது கொடுத்தாரு, அதாவது யாரெல்லாம் ரிசர்வ் பண்றீங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஸ்பேஸ் கூட்டு போவேன்ட்டு. இப்போ வந்து சமீபத்துல 9th அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பை வந்து வானத்துல ஸ்பேஸ்ல கூட்டு போய் ஒரு ஒரு 15 நிமிஷம் ஸ்பேஸ்ல ஒரு சுத்து சுத்திட்டு திருப்பி கொண்டு கீழே இறக்கி விட்டுருக்காரு. இதனுடைய வெளிப்பாடு எப்படி வரும் கேட்டீங்கன்னா, போக போக டிக்கெட் வாங்கிட்டு எல்லாருமே நம்ம வந்து எதிர்காலத்துல நிலாவுக்கு போகலாம். நிலாவுக்கு வந்து கன்செஷன் இருக்கான்னு கேட்கக்கூடாது, பே பண்ணாதான் நீங்க வந்து நிலாவுக்கு போக முடியும். எதிர்காலத்துல வந்து நம்ம வந்து செவ்வாய்க்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது.